வணக்கங்க. நான் வந்து இப்போ பார்த்துட்ருக்கேங்க, இந்த மரத்து பேர் எனக்கு தெரியல, இது என்ன மரணுங்கிறது தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ நிறையா பக்கம் இந்த மரம் வச்சுருக்காங்க, நர்சரிலேயும் வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க, அந்த சைட் பிரித்து போடுறவங்க எல்லாமே இந்த மரம் அப்படி தான் வைக்கிறாங்க. ஏன்னு கேட்டால், இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் பெருசாகிடுது, ரொம்ப அது ஒரு மாதிரி கூடார் மாதிரி வருது இந்த மரம். இந்த மரம் வந்து தடை செய்யப்பட்ட மரம்னு சொல்லி எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருந்தாங்க. இதனால் வீசிங் வரும், அட்டாக் வரும். இது வந்து ரெண்டு மூணு கண்ட்ரியில் தடை செஞ்சிட்டாங்க, ஸ்டேட்ஸ்லையெல்லாம் ஒரு சில ஸ்டேட்ஸ்லையெல்லாம் தடை பண்ணிட்டாங்க. கண்ணாடியில் பாருங்கள், அந்த காயில் இருக்கிற முழங்கு எவ்வளோ முழங்கு ஒட்டி இருக்கு. நான் ரெகுலராகவே அந்த கிளாஸை கழுவுறேன் அல்லது கூட்டுறனாலுமே பார்த்தா ஒரு 1 hour கூட இருக்காது, திரும்ப பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்துடும். அப்போது இது காற்றுல நம்ம சுவாசிக்கிற சுவாசத்துக்கு எவ்வளோ போகணும் பாருங்கள். இதோட காய் பாருங்கள், நான் தொடும்போதே எப்படி வந்து பவுடர் மாதிரி கொட்டுது அப்படின்னு, கொத்து கொத்தா அவ்வளோ காய் இருக்குது. அப்படியே அந்த கொத்தமல்லி வெத கொத்தமல்லி உடச்சி விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வருது. எவ்வளோ காய் இருக்குதுன்னு பாருங்கள். நம்மெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேப்ப மரம், புங்க மரம், மகிழ மரம், இந்த மாதிரி மரங்கள் தான் நம்ம அதிகமாக பார்த்துருக்குறோம் நிறைய பக்கம் வச்சு. இந்த மரத்தை நம்ம பார்த்துல ஏற்கனவே நமக்கு பார்த்திங்கன்னா கருவே அந்த முள்ளு மரம், அதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நீரோட்டத்தை ஃபுல்லுமே உறிஞ்சிடுதுன்னு சொல்லி அதே இருக்கக்கூடாது, க்ளீன் பண்ணுங்கிறாங்க. இந்த மாதிரி புதுசு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தீங்கு விளைவிக்கிற மரமாக தான் வந்துகிட்டு இருக்கு. இது பச்சைக்காயில் பாருங்கள் எவ்வளோ முழங்கு இருக்குதுன்னு. இதோட முழங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2-wheeler வந்து ஒரு 1 hour அந்த மரத்துக்கடியில் நான் நிறுத்திட்டு போயிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீட்டில் வந்து அவ்வளோ முழங்கு இருக்கும். வந்து நிறுத்திட்டு வந்து ஒரு மணி நேரத்தில் எடுக்கிறக்குள்ளேயே வந்து அது அவ்வளோ முழங்கு இருக்கும். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இது அவங்கவுங்க வீட்டு முன்னாடி நிறைய இருக்குது, நான் வந்து அதை வெட்டுன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து இந்த மரத்தை வந்து வெட்டிட்டு நம்மளோட இது மகிழ மரம் ஒரு வேப்பங்கன்னு அது வச்சுருக்கேன். அந்த ரெண்டு இன்னும் பெருசானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ மழை பெய்யுங்கிறனால இப்போ தான் கொஞ்சம் க்ரோத் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னும் ரெண்டு மகிழ மரம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டானது குளிப்பறைச்சி வச்சுருக்கேன், இன்னும் வாங்கிட்டு வந்து வைக்கல. தயவு செஞ்சு இந்த மரத்தை யாரும் வாங்காதீங்க. நிறைய ஒரு சிலர் நான் பார்த்துருக்கேன் வீட்டில் அழகுக்காக இதை வச்சுருக்காங்க. ஏன்னு கேட்டால் அது இன்னும் காய் பிடிக்க ஆரம்பிக்கல, பிடிச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரியும். சின்ன கண்ணாக தான் நான் 2-3 பேர்த்து வீட்டில் இந்த மரத்தை பார்த்துருக்கேன். இது வந்து வீட்டு பக்கம் வச்சு வளர்த்தவும் கூடாது, இந்த மரமும் இருக்கவும் கூடாது. இது முடிஞ்சால் மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னையெல்லாம் இந்த மரத்தை நான் வந்து பார்த்தேன். இது பாருங்கள், கீழிருந்தே எப்படி கூடாற மாட்டம் வருதுன்னு, உள்ளேயே 4 பேர் ஒண்டியிருந்தால் கூட தெரியாது. இது வரும்போதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும், ஒரு கூடார மாதிரி இந்த மரம் வருது. இதே பாருங்கள், அந்த சைடு மகிழ மரம் வச்சுருக்காங்க, அது பாருங்கள் எவ்வளோ அழகாக ரவுண்டாக எப்படி இருக்குதுன்னு. வாதும் பார்த்திங்கன்னா இது ஒரு நீட்டாக வரும், ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா